தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மழையால் சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைத்து தராததால் நெற்றியில் நாமம் போட்டு மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரைப்பாலம் சேதமடைந்ததால் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். விருதுநகரில் முத்துராமன்பட்டி, அல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும், புறநகரான சத்திரரெட்டியப்பட்டி, நல்லமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கரூரில் தொடர் மழையால் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து 2 பேர் காயமடைந்தனர். அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாநகராட்சியில் பெய்த மழையால் நேதாஜி வீதியில் வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்து ராஜம்மாள் என்ற மூதாட்டி உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரின் மகன் ராமசாமி உயிர் தப்பினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மழைநீர் வடிகால்களை தூர்வாராதது ஏன் என கேள்வி எழுப்பினர். விரைந்து சரி செய்து கொடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடலில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, காவேரி பாக்கம், சோளிங்கர், வாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் அதிவேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.